Hi friends, welcome to our channel All in One Velour Mommy. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஸ்டைல் ஈஸி மீன் கறி ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு என்ன என்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஒரு 1/2 kg ஃபிஷ் எடுத்துக்கேன், வஞ்சிரம் ஃபிஷ், ஷாலட்ஸ் எடுத்துக்கேன் ஒரு 10 to 15 ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு, பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தென் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், தென் தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து அஸ் ரிக்வயர்ட், நம்ம குழம்பு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணும், சோ நம்ம நல்லெண்ணெய் அஸ் ரிக்வயர்ட் எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சோனே ஒரு ஸ்பூன் கடுகு, தென் ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் புளி குழம்புக்கும் நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்றோம் ஜஸ்ட் ஃபார் ஃபிளேவர், சோ அது ஒரு ஸ்பூன். சீரகம் ஆட் பண்ணணும் நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஃபார் ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் வெடிச்ச உடனே கருவேப்பிலையில ஷாலட்ஸ் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே, நல்லா ஃப்ளேம் பார்த்த வச்சு நல்லா ஷாலட்ஸ் வணங்க விடணும். தென் வெங்காயத்து கூட அதே அளவுக்கு பூண்டு போட்டு நல்லா வதங்க விடணும் எண்ணெயிலேயே, அந்த நல்லெண்ணெயிலேயே போத் ஆஃப் தி திங்ஸ் வந்து நல்லா வதங்கணும். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு, என்ன பதம் பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் வெங்க, அதாவது புளி குழம்புக்கு எல்லாம் புளி ஊத்துனதுக்கு அப்புறம் பூண்டு வேகாது, சோ பூண்டு எல்லாம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் வி ஹாவ் டு ஆட் தக்காளி, ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு தக்காளி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும் தக்காளியும், ஒரு உப்பு போட்டீங்கன்னா நல்லா வதங்கும் தக்காளி எப்பவுமே, ஒரு 5 minutes அப்படியே வதங்க விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு, ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நான் போட போறது வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் போட போறேன். காரம் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா காரமாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் போடுங்க, இல்லை ஓரளவுக்கு மீடியம் குழந்தைங்கெல்லாம் சாப்பிடணும்னா ஒரு 2 ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு நான் வேறு எந்த குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணல, இல்லை உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சக்தி குழம்பு மிளகாத்தூள், மாச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட காரத்துக்கு வேணும்னா நீங்கள் வர மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் விஷ் தான். தென் குழம்பு மிளகாத்தூள் போட்டனே தேவை அளவு தண்ணி. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு தண்ணியாட்டம் தான் பிடிக்கும், ஸோ நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும், நீங்கள் வந்து போட்ட குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், நல்லா கொதிக்கணும். என்ன பதத்துலன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுற அந்த நல்லெண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும். பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு, சோ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான அளவு புளி ஊத்தணும், ஃபுல்லா ஊத்திடாதீங்க, நல்லா ஊத்திட்டு ஒன்ஸ் நல்லா கலரி அது எப்படி என்ன டேஸ்ட்ல இருக்கு பாக்கணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து புளியோட அளவு போதும், ஸோ நான் கொஞ்சத்தை அப்படியே வச்சுட்டேன், பிகாஸ் எல்லாத்தையும் ஊற்றினோம்னா ரொம்ப புளி போயிடும், ஸோ இது நல்லா ஒரு 5 minutes இதுவும் நல்லா அந்த புளி ஊற்றுனது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசம் அடிக்கும், அந்த புளியோட அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காது. ஸோ இதை வந்து ஒரு 5 minutes அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, அந்த எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இன்னும் இது காரம் அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நல்லெண்ணெய்,
இல்லனா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணீங்கன்னா அந்த காரம் அப்படியே அடங்கிடும். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு கெட்டியான பதத்துல தான் இருக்கணும். ஆக்சுவலா மீன் குழம்பு தண்ணியாட இருக்கணும்னு சொல்லுவாங்க, பட் நம்ம தேங்காய் பால் ஊத்தி அந்த மீன் குழம்போது இன்னும் தண்ணி விட்டு, ஸோ இந்த பதத்துல தான் இருக்கணும். நான் தேங்காய் பால் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி விடணும். நம்ம லாஸ்ட் ஸ்டெப் மீன் ஆட் பண்ணி நிறுத்தணும்னா குழம்பு ரெடி. ஃபைனல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். நல்லா சைட்ல படுற மாதிரி ஃபுல்லா போட்டுங்க எல்லா விஷயம். ஆக்சுவலா நல்லா ஃபிஷ் வந்து இந்த உள்ள குழம்புல போ மசாலா ஏற மாதிரி நல்லா ஊத்தி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஃபிஷ் வேகிற எல்லாத்துக்கும் தெரியும், ஃபிஷ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இதை அடுப்புலேயே வச்சுக்கணும். இப்போ பாருங்க ஃபிஷ் நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.